இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம அம்மாக்கு ஹேப்பி பர்த்டே இப்போ எல்லாரும் நானே டெக்கரேட் பண்ணிருக்கேன் ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ சோ நம்ம கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு गाइस சோ இப்போ எப்படி இருக்குன்றது வந்து நம்ம இப்போ குத்தி பார்க்கலாம் வாவ் செம்மயா வந்திருக்குங்க வணக்கம் மக்கள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ வெல்கம் டு நெக்ஸ்ட் லாக் டவுன் வீடியோ இன்னைக்கு என்னோட வைஃபோட பர்த்டே கரெக்டாக அந்த லாக்டவுன் பீரியடில் மாட்டிக்கிச்சு அதனால் இன்னைக்கு வெளியில் போய் கேக்கெல்லாம் எதுவும் வாங்க போகிறது கிடையாது அதனால் இன்னைக்கு வந்து வீட்லேயே வந்து கேக் செய்ய போகிறோம் கேக்னால் வந்து பர்த்டே கேக்லாம் எதுவும் கிடையாதுங்க ஒரு நார்மல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து பண்ண போகிறோம் தென் அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சிக்கனை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவோம் இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு ஒரு சின்ன கேண்டில் லைட் டின்னர் கேக் கட்டிங்லாம் முடிச்சிட்ட அப்புறமா ஒரு சின்ன கேண்டில் லைட் டின்னர் மொட்டை மாடியில் ஸோ அதோட இந்த விளாக் முடியும் ஸோ இன்னைக்கு இந்த பர்த்டே விளாக் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோ போல போகலாம் ஸோ கைஸ் இந்த கேக் பண்ணுற ப்ராசஸில் வந்து நான் தேவையான பொருட்கள் வந்து தனியாக சொல்லலை நான் வந்து பண்ணும்போதே வந்துட்டு அதுக்கான அளவெல்லாம் வந்து சொல்லிடுறேன் கேஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோ வந்து பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே அந்த ப்ராசஸ் பண்ணும்போதே ஒன்றுக்கும் நான் அளவு சொல்லிடுறேன் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் நம்ம இன்றைக்கி வந்து கேக் வந்து அவனில் பண்ண போகிறது கிடையாது நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து குக்கரையும் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு யூஸ் பண்ணுறேன் உப்பை வந்து கீழே ஒரு லேயர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடியை வந்து கேஸ்கட் இல்லாமல் வெயிட் இல்லாமல் மூடி வச்சிடலாம் ஸோ அதனால் வந்து கொஞ்ச நேரம் அந்த குக்கரை வந்து ஹீட் ஆகும் ஸோ இட் இஸ் சிமிலர் டு ப்ரீ ஹீட்டிங் தி அவன் ஸோ இந்த குக்கர் வந்து ஹீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம தேவையான இன்டெக்ரல்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வாங்க இப்போ நான் வந்து குக்கரில் வந்து உப்பு போட போகிறேன் உப்பு போட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஸோ இதில் இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு அதுக்கு நம்ம வந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் இந்த மாதிரி ஒரு தட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் குக்கருக்கு வந்து கேஸ்கெட்டு வெயிட்டும் வேண்டாம் ஸோ இதை நான் வந்து நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க நல்லா ஃப்ரீ ஹீட் ஆகட்டும் ஸோ மீன்வைல் வந்துட்டு நம்ம இன்டெக்ரன்ஸ் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கைஸ் நான் இன்றைக்கி வந்து எக் வச்சு தான் கேக் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து நான் மொத்தமாக 4 முட்டை எடுத்திருக்கேன் இப்போ இந்த முட்டையை வந்துட்டு ஒயிட் தனியாக யோக் தனியாக வந்து பிரிக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு கேக் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வாங்க இப்போ வந்து முதல்ல செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம எக் ஒயிட்டையும் யாக்கையும் வந்து பிரித்து தனித்தனியாக வச்சாச்சு இதை வந்து இப்போ நம்ம நல்லா இதை பீட் பண்ணிக்கணும் என்கிட்ட வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் கிடையாது ஸோ அதனால் இதை வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் வந்து அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் டைம் ஆகும் பட் பரவாயில்ல நீங்கள் அதை வச்சு நீங்கள் நல்லா கொண்டா நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கு நல்லா ஒயிட் டெக்ஸ்டர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணியிருக்கேன் நல்லா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி போய் நல்லா ஒயிட்டாக வர வரைக்கும் நீங்கள் அதை பீட் பண்ணிக்கோங்க
நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்லா வந்து ஏர் பப்பிள்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு டெக்ஸ்டரே வந்து சேஞ்சாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த எல்லோவை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ நீங்கள் வந்து பீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த டார்க் கலர் வந்து நல்லா வந்து லைட் கலராக மாறுற வரைக்கும் நீங்கள் வந்து அதை பீட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்களா இப்போ வந்து நல்லா எல்லோவாக இருந்த வந்து யாக் வந்து இப்போ வந்து நல்லா லைட் கலராக மாறிடுச்சு. அதோ அது வரைக்கும் பீட் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 10 to 15 minutes ஆகும் கண்டிப்பாக. ஸோ இது இந்த கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா 1/4 கப்பு மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் பட்டரு. இதில் வந்து 1/4 கப்பு வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பட்டர் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நாங்கள் நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா வந்து 1 glass பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கலந்த உடனே இப்போ வந்து நம்ம 1 teaspoon வெனிலா எசன்ஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க ஒயிட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மெதுவாக அப்படியே கலந்துக்கோங்க. ஸோ இந்த மிக்சரோட இப்போ நான் வந்து 1 cup மைதா ஆட் பண்ணுறேன். 1 teaspoon பேக்கிங் பவுடர், தென் 1/2 teaspoon பேக்கிங் சோடா, தென் கொஞ்சோண்டு சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைஸ் இப்போ எல்லாமே வந்து போட்டாச்சு. நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். மாவெல்லாம் போட்ட அப்புறமா கொஞ்சம் லைட்டாக வந்து அதில் அந்த கலந்தால் போதும். ஸோ ஃப்ரைஸ் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. குக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒட்டாமல் வரும். இந்த பாத்திரத்தில் வந்துட்டு நான் பட்டரும் தென் கொஞ்சம் மைதாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம கேக் வந்து ஃபைனலாக வெளியில் எடுக்கும்போது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஒட்டாமல் வெளியில் வரும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து அந்த இருக்கிற பேட்டரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ இந்த வெசலை வந்து லைட்டாக வந்து டேப் பண்ணிக்கோங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் போகிறதுக்காக நான் கொஞ்சம் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து நேராக நம்ம ப்ரீஹீட்டட் குக்கருக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ கேக் வந்து நல்லா வரணும்.
எப்படி வருதுன்னு தெரியல, கண்டிப்பாக நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கேக் பண்ணுறேன். ஸோ கம் ஆன் கைஸ், நம்ம உள்ளே வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து பார்க்கலாம். அது ரெடி ஆயிட்டு இருக்கோம் கைஸ், அதுக்குள்ள நம்ம போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாம். இட்ஸ் டீ டைம் நவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே. ஸோ எல்லாத்தையும் நானே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே. இப்போ நான் எல்லாத்தையும் நானே டெக்கரேட் பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நானே பண்ணேன். சோ கைஸ், நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ குக்கர்ல வந்து கேக் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ மீன்வைல் ஆஃப்டர் டீ பிரேக் இப்போ வந்து நம்ம செகண்ட் பார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து சிக்கன் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்காக சிக்கன் வந்து நான் காலையிலே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். மத்தியானம் பண்ணலாம் தான் நினச்சோம், பட் ஆனால் வந்து மத்தியானம் பண்ண முடியும். சரி, ஈவினிங் நைட்டு நம்ம கேண்டில் டின்னருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அது கழுவி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்னைக்கு நைட்டு கேண்டில் டின்னர் மொட்டை மாடியில் போய் எல்லாருமே வந்து ஃபேமிலியோட வந்து சாப்பிட போகிறோம். இன்னைக்கு என்ன டின்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்லி வித் சிக்கன் குழம்பு. ஸோ இப்போ அந்த சிக்கன் குழம்புலாம் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான என்னென்ன பொருள் தேவை அப்படின்றதும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கைஸ், இந்த குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொத்தமாக மூணு வெங்காயம் தேவைப்படுது. இது வந்து நான் மூணு வெங்காயத்துக்கு எல்லாம் சாப் பண்ணிவிட்டு ரெண்டாக ஸ்பிட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நம்ம தாளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு நம்ம குழம்புக்கு அரைக்கும் போது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பத்து பல் பூண்டு, ரெண்டு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பீஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மசாலாவுக்கு வந்து கொஞ்சோண்டு பெப்பரு, சோம்பு, சீரகம், கிராம்பு, பட்டை, இதெல்லாமே வந்து நம்ம அரைக்கும் போது நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன், அப்புறம் வந்து மிளகாத்தூள், தென் இது வந்து மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இதெல்லாமே வந்து நம்ம குழம்புக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்போ நான் போடும்போது நான் உங்களுக்கு எவ்வளோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறேன். தேங்காவும் அதுக்கு அதே மாதிரி குழம்பு அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க கைஸ், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் குழம்பு பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு ஃப்ரை பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டும் இஞ்சியும் வந்து நல்லா தாளிச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வணங்கிடணும். ஸோ வணங்கிட்ட அப்புறமா தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா வந்து இதை வணக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு வணங்குற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது என்னென்னன்றது வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து புதினா ஆட் பண்ண போகிறேன். இது புதினா வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் போடுறேன். ஸோ கைஸ், இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1.5 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இந்த ஆட் பண்ணியிருக்க மல்லித்தூளும் மிளகாத்தூளும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த பச்சை வாசனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து போகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ நான் அந்த பச்சை வாசனை வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோகனட் ஆட் பண்ணிக்கணும். கிரேட்டட் கோகனட், கோகனட் நல்லா துருவி வச்சிருக்க கோகனட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜஸ்ட் இது நம்ம போட்டுட்டு அந்த மிக்சரோட ஜஸ்ட் பரட்டி எடுத்தால் போதும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இது ஆறட்டும். இப்போ மீன்வைல் வந்துட்டு இப்போ நம்ம கேக் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிருக்கும். நான் வந்து ஹாஃப் அன் அவர் தான் ஆகும்னு நினச்சேன், பட் இட் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஸோ இப்போ எப்படி இருக்குன்றது வந்து நம்ம இப்போ குத்தி பார்க்கலாம். இப்போ இது வந்து உள்ள குத்தி பார்த்து எடுக்கும்போது ஃப்ரீயா வந்துடும், எந்த ஒரு இதுவும் இல்லாம. சோ அப்பா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வாவ், சோ கேக் இஸ் ரெடி. சோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சோ கைஸ் நான் இப்போ வந்து கேக் எடுத்து வெளியில வச்சுட்டேன். சோ பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ் வந்து என்னோட கேக் வந்து இந்த மாதிரி வரும்ட்டு. என் லைஃப்பில் நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் அவன் இல்லாமல் குக்கரில் வச்சு பண்ணியிருக்கேன். வாவ், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ இன்னும் இது ரொம்ப சூடாக இருக்குது. இது நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் நம்ம வெளியில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். ஸோ கைஸ் இப்போது நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். வாங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ கேக் பாருங்கள் கைஸ் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தத விட சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை கட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பர்த்டே பேபி தான் இன்றைக்கி வந்து கட் பண்ண போகிறாங்க. ஸோ மீன் மாதிரி பர்த்டே பேபி வந்து கேமரா வச்சுட்ருக்காங்க, அதனால் வந்துட்டு அங்கேருந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த கேக்கை வந்து கட் பண்ணி முதல் முதல்ல டேஸ்ட் பண்ண போகிறது அவங்க தான். ஸோ சூப்பர். ஏன் சாப்பிட்டியா? ஸோ கைஸ் திருப்பியும் பார்ட் டூ ஆஃப் தி குக்கிங் வீடியோக்கு வந்துருங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணியிருக்க வச்சுருக்க மிக்சர் வந்து ஆறிடுச்சு. ஸோ இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, ஏன்னா கேண்டில் லைட் டின்னருக்கு வந்து இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் வந்துட்டு இப்போ நான் சீக்கிரமாக முடிக்கட்டோம்னு சொல்லி இப்போ நான் குழம்பு வந்து குக்கரில் வைக்கிறேன். இப்போ வந்து 4 spoons ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் கடுகு. இது கடுகு வெடிச்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனும் அதுக்கப்புறம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஆனியனையும் கறி லீஃப்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு அவசர குழம்பு தாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்க சிக்கன் வந்து நம்ம போடணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 kg சிக்கன் இருக்குது. ஸோ இதை நான் எப்படியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
ரைட். இப்போ சிக்கன் போட்ட அப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு இந்த சிக்கனுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அது போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக அளவு தெரியல, இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ கைஸ், இந்த சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் இதில் வந்து நல்லா வச்சு வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணியை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்கன் பாயில் ஆகும்போது அதுவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். உங்களுக்கு வந்து குழம்பு கெட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க கைஸ். முடிஞ்ச உடனே நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி சுட சுட இட்லி ஊற்றிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போய் கேண்டில் லைட் டின்னர் வச்சு நம்ம கேக் வெட்ட வேண்டியதான். சாரி, கேக் வந்து உள்ளே வெட்டிட்டு அதுக்கப்புறமா கேண்டில் லைட் டின்னருக்கு மேலே போக போகிறோம். ஓகே, ஸோ இந்த பர்த்டே வந்து யாரும் வரல, நாங்கள் தான் வந்து கெஸ்ட்டு. நாங்களே வந்துப்போம், நாங்களே சாப்பிட்டுப்போம், எல்லாமே நாங்களே முடிச்சுப்போம். இட்லியும் சிக்கன் குழம்பும் சூப்பர் காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், எல்லாமே நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி ஆகிட்டோம் கேக் கட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாவ், செம்மையாக வந்திருக்குங்க. இட்லிக்கு எப்பவுமே இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தால் தான் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ஸோ ஜஸ்ட் ஒரு தடவை இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க, போதும், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ், டின்னர் ரெடி, கேக் ரெடி, நாங்களும் ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு கேக் கட் பண்ண வேண்டியது தான், போய் சாப்பிட வேண்டியது தான். ஸோ கைஸ், வாங்க இப்போ நம்ம கேக் கட் பண்ண போகிறோம். லெட்ஸ் செலிப்ரேட் தி பார்ட்டி, யூ டூ ஜாயின் வித் அஸ், கம். ஹாப்பி பர்த்டே. யாருடாது? ஓகே, கேக் கட் பண்ணலாமா? ரெடியா? இங்கே வரு. யார் கட் பண்ண போகிற கேக்கு? யாருக்கு பர்த்டே? யாருக்கடா பர்த்டே? உனக்கா பர்த்டே? சரி, ஓகே, ரெடியா? ஓகே, ஓகே, ரெடி, 1 2 3. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ கேக் கட் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க.
வெரி குட், சூப்பரா வந்திருக்கு போல கேக். ஓகே, எப்படி இருக்கு? சூப்பரா? ஆ, நிஜமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஆ வல் கேக் நல்லா இருக்கா? ரித்து நிஜமாலே கேட்க மாதிரி இருக்கு. சூப்பர். ஸோ ஃபைன், நெக்ஸ்ட்டு நம்ம டின்னருக்கு மேலே போகலாம். என்னாச்சு, ரெடியா? இட்லி ரெடி. ஆ, தோ இட்லி ரெடி. ஓகே, சிக்கன் எங்க? நான் பண்ண கிரேவி எல்லாமே ரெடியா இருக்கு, சாப்பிட போகலாம். வாவ், ஸோ இன்றைக்கி ரொம்ப சூப்பர் டேங்க, சான்ஸே இல்லை. எல்லாமே நாங்களே வந்து பண்ணியிருக்கோம், எதுக்குமே வெளியில் போகல. ஸோ திஸ் இஸ் தி ரியல் ஆசம் பர்த்டே. எப்படி இருக்கு பர்த்டே? ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு பர்த்டே வரும்னா வருஷம் வருஷம் லாக்டவுன் வரலாம். ஸோ கைஸ், இந்த கம்ப்ளீட் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் நீங்களும் வந்து என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ பர்த்டே பார்ட்டிலையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி லாக்டவுன் டேஸில் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம்லாம் வந்து நமக்கு திருப்பி வராது. ஸோ நவ் இட்ஸ் டைம் டு ஈட். இதோட இந்த பிளாக் நான் வந்து முடிச்சுக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பிளாக்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டில் தென் பாய் பாய் பாய். தென் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்ன பண்ணணும்? வெரி குட். ஓகே, பாய். அதுக்கு முன்னாடி எடுத்து பண்ண வெளியே வச்சிருக்காங்க. ஆறட்டும், ரொம்ப சூட்ல வந்து ஸ்டவ் முதல்ல ஆஃப் பண்ணுங்க.